பரீட்சை பணிகளை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்த தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடைத்தாள் திருத்தும் பணிகளை முடக்குவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் பணிகளுக்கான மாற்று யோசனைகள் மற்றும் உரிய வேலை திட்டங்களை இவ்வாறு இறுதிக்குள் அறிவியுங்கள் என்று குறிப்பிட்ட அவர், வருடாந்தம் 10,000 பொறியியல் பட்டதாரிகளையும் 5,000 மருத்துவ பட்டதாரிகளையும் உருவாக்க அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வி மற்றும் உயர்கல்வி, தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சுக்களின் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைகள் தொடர்பிலான பகுப்பாய்வு கூட்டம் புதன்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பரீட்சை பணிகளை அத்தியாவசிய செயற்பாடுகளாக முன்னெடுத்துச் செல்வதற்கு அவசியமான சட்ட ஏற்பாடுகளை முன்னெடுக்க எதிர்பார்த்திருப்பதாகவும், கடந்த வருடம் பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் பணிகளில் ஈடுபட்ட குழுவினரை கொண்டு இம்முறை விடைத்தாள்களை திருத்தும் பணிகளை முன்னெடுக்குமாறும் பணிப்புரை விடுத்திருக்கிறார். உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் பணிகளுக்கான மாற்று யோசனைகள் மற்றும் உரிய வேலை திட்டங்களை இந்த வார இறுதிக்குள் அறிவிப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என்றும், பரீட்சைகள் தொடர்பிலான பணிகளை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்த தேவையான பணிகளை முன்னெடுக்குமாறும் கல்வித்துறை சார் அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள்கள் திருத்தும் பணியிலிருந்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் விலகியமையின் பின்னணியில் தீவிரவாத அரசியல் குழுக்கள் உள்ளன என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்திருக்கிறார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் பணியிலிருந்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் விலகியமையின் பின்னணியில் தீவிரவாத அரசியல் குழுக்கள் உள்ளன என்று புலனாய்வு பிரிவினருக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்துள்ளன. அது தொடர்பாக எமக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை விடைத்தாள்கள் திருத்தப்படாது காலம் தாழ்த்தப்படுவதால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர். அவ்வாறு மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ள மாணவர்களை தமது அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்குள் உள்வாங்கும் வேலை திட்டத்தை அந்த தீவிரவாத அரசியல் குழுக்கள் முன்னெடுப்பதற்கான நகர்வுகளை முனைப்போடு நகர்த்துவதாகவும் தகவல்கள் அறியப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பிள்ளைகளும் உயர்தர பரீட்சைகளை எழுதியிருந்தால் அவர்கள் விடைத்தாள்களை திருத்தும் பணிக்கு ஒத்துழைப்பார்கள் என்று கருதுகிறேன். அதே நேரம் ஆசிரியர் சங்கத்தினரிடம் விடைத்தாள்கள் திருத்தும் பணிகளுக்கு உதவுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பாக சிவில் தரப்பினரோடு விரிவான பேச்சில் ஈடுபடுவோம். வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள சட்டம் மூலம் திருத்தங்கள் இன்றி நிறைவேற்றப்பட்டால் ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கூட பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மானபெரும தெரிவித்துள்ளார். நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் கடுமையான விமர்சனங்கள் காணப்படுகின்ற பின்னணியில் பாரதூரமான ஏற்பாடுகளை உள்ளடக்கிய வகையில் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் குறிப்பிடுகின்றமை அடிப்படையற்றதாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை கிடையாது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளை செயல்படுத்தும் போது சமூக கட்டமைப்பில் அமைதியின்மை நிலவும். மக்கள் போராட்டம், எதிர்ப்பு ஆகியவற்றிலிருந்து அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காகவே உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூல வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மானபெரும தெரிவித்திருக்கிறார். காலை கதிர் பத்திரிகையின் செய்திகள் மற்றும் தொகுப்புகளை காணொளி வடிவிலே பார்ப்பதற்கு நமது காலை கதிர் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலமாக புதிய பதிவுகள் பற்றிய தகவலை உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். காலை கதிர் டிவி யூடியூப் தளத்தை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.